சேலம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் டாக்கீஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல் பட்டனை மட்டும் அழுத்திருங்கப்பா. வணக்கம், உங்கள் பேர்ண்ணா? வணக்கம் சார், நம்ம பேர் கார்த்திக் பிரகாஷ். ஓகே, நம்ம கோல்டன் ஆஃபீஸ் கம்பெனி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துல சர்வீஸ் சென்டர்ஸு, சேல்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அப்ளைன்சஸ் பண்ணுறோம். நம்மள்தே கோல்டன் ஆஃபீஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, யூடியூப்லேயே சேனல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமேக்கர் பற்றி காமிக்கிறேன். ஸோ மல்டி இப்போ சப்பாத்தி மேக்கர் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. சப்பாத்தி மேக்கரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ லேப்டாப்பில், டிவியில், டெலிஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அது அதுலேருந்து இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். இது வந்து நம்ம இந்தியா மேனுஃபேக்சரிங்கு, சென்னை தான் மேனுஃபேக்சரிங்கு. செராமிக் கல் வருது, இது டவா மாதிரி இருக்கிறனால டவாவில் பண்ணக்கூடிய இந்த எல்லா ஐட்டம் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ஆலூ பரோட்டா, தோசை, பிரெட் டோஸ்ட்டு, பெட் சாண்ட்விச், எக்காம் பட்டு, எனி வெஜிடபிள் ஸ்டஃப் ஃபோட்டாஸு, ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ரோல் பண்ணுற வேலை கிடையாது. ஜஸ்ட் மாவு வைக்கிறோம், மாவு வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் போதும். ஒரு செகண்டில் ரோல் ஆகிடும். ஸோ மாவை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு செகண்ட் ரோல் ஆகிடும். இப்போ ஒரு 30-40 செகண்ட்ஸில் உங்களுக்கு சப்பாத்தியே ரெடி ஆகிடும். இதுலேயே ரெடி, ஆமாம், இதில் ரெடி ஆகிடும். ரெண்டாவது இதில் வந்து ஆயில் சப்பாத்தி வேணால் நம்ம டேரெக்டாக ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டெலாம் வந்து நார்மல் நாசிக் டவாலியோ டெஃப்ரன் டவாலியோ வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சைனஸ்லாம் போயிடும். இது பார்த்தீங்கன்னா செராமிக்னால நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாலும் இது ஆகாது. காட்டன் தொடச்சிட்டாவே போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் ஸ்டஃப்டு பரோட்டா வீட்டில் ஒப்பட் பண்ணுறாங்க இல்லையா, ஒப்பட்டு அதே மாதிரி எனி ஸ்டஃப் இப்போ நான் ஒப்பட் மட்டும் கிடையாது. இதே மாதிரி நீங்கள் போலினா ஊரணும் வச்சுக்கலாம். கேரட், பன்னீர், பாலக், மத்தி, கேபேஜ், எனி வெஜிடபிள் ஸ்டஃப் ஃபோட்டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டஃப்னாலும் உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈவன் ஃபில்லிங்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியனா உங்களுக்கு கைமா ஸ்டஃப்டு போலஸ் மட்டன் சிக்கன் கைமா பண்ணிக்கலாம். வெஜிடேரியனா எனி வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கு இப்போ நம்ம வந்து எந்த வெஜிடபிள்ஸ்லாம் காய்க்கிறேன், கீரைலாம் கூட வேக வச்சு வைக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ், எக் பூர்ஜி கூட வச்சுக்கலாம், நான்வெஜ்னா கைமா வச்சுக்கலாம், ஒப்பட்னா ஊரணும் வச்சுக்கலாம். போலிலாம் பண்ணுறதா கூட சேம், எந்த ஸ்டஃப்னா உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈவனாக உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப்டு ஐட்டம்ஸ் கூட பண்ணலாம். அப்போ ரெண்டு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ஆயில்னா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபுல்கா சப்பாத்தி வேணால் ஜஸ்ட் இதை பாருங்கள், மூடி விட்டால் போதுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி வந்து ஃபுல்கா வரும், பஃபியாக வரும், ஜஸ்ட் ஸ்லிப் பண்ணி வரும். ஆமாம், எண்ணெய் இல்லாமல், இது ஆயில் கிடையாது. இதில் ஒன்றாக ஆயில் யூஸ் பண்ணல. இதே உங்களுக்கு ஆயில் வேணுனாலும் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வித்தவுட் ஆயில் இது பஃபி சப்பாத்தி. ஆமாம், 8 hours சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்க, இது ஸ்டஃப்டு பரோட்டா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எனி ஸ்டஃப்டு சேம், இதுவும் அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஈவன் ஸ்டஃபிங்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்டஃபிங்ஸ்னா அதே இது இந்த பக்கமும் இருக்கும். ஆமாம், ஈவனாக வந்திருக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன போடலாம், என்ன போட்டாலும் ஆகாது. கல்லுங்கிறனால என்ன போட்டால் எதுவுமே ஆகாது. ஸோ இதில் எல்லா ஐட்டம்ஸ் ஈவன் நீங்கள் ஆம்லெட் ஆப்பாயில், தோசை ஊற்றிக்கலாம், பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பசங்கள்லாம் பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆகட்டும், எந்த காய்கறினாலும் இந்த மாதிரி ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பசங்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து சாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். மல்டி மேக்கர் இது. ஸோ இது ஆமாம், மல்டி பர்பஸ் நீங்கள் எல்லாமே அபவ் 30 items நீங்கள் இதில் பண்ண முடியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம், பிரெட் டோஸ்ட்டு, பெட் சாண்ட்விச், எக்காம் பெட்டு, எனி வெஜிடபிள் ஸ்டஃப் ஃபோட்டாஸு, ஃப்ரை ஐட்டம்ஸு எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி இது கூட நீங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரெட் டோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரெட் டோஸ்ட் இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட்டு, பிரெட் சாண்ட்விச், பாம்பே டோஸ்ட்லாம் கூட பண்ணிக்கலாம். பிரெட்டு பாருங்கள், 2 seconds உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் ஆகிடும். பிரெட்டு ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, சாண்ட்விச் ஒன்றால் பண்ணலாம். வெஜிடபிள் ஸ்லைஸ்லாம் வச்சுட்டு சீஸ் அப்ளை பண்ணி சாண்ட்விச், இதே மாதிரி சாண்ட்விச்சுக்கு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணும் இவ்வளோதான். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சாண்ட்விச் ஆகும். இல்லை பிளைன் டோஸ்ட் வேணால் இந்த மாதிரி மூடி விட்டிங்கன்னா பிளைன் டோஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 10 seconds உங்களுக்கு வந்து டோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தா கூட ஒரு சாண்ட்விச் டோஸ்ட்டே 1000 rupees எல்லாருமே போட்டு வாங்குவாங்க. இதில் சாண்ட்விச் ஆகட்டும், சவாலை பண்ணக்கூடிய ஐட்டம் ஆகட்டும், சப்பாத்தி மேலே பண்ணக்கூடிய ஐட்டம் ஆகட்டும், எல்லாமே இது ஒன்லேயே பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் விற்கிறது பார்த்தீங்கன்னா 2975 rupees. ஸோ இங்கே ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு, 2575 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலம், ஈரோடு, தருமபுரி, பெங்களூர் இந்த சரௌண்டிங் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 200 rupees அட்வான்ஸ் பே பண்ணாங்கன்னா ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் பண்ணித்தரோம். ஆமாம், நேரிலே கூட காமிச்சு கொடுக்குறோம். இல்லை வந்து அவுட் ஆஃப் இப்போ இந்த சரௌண்டிங் விட்டுட்டு வேலை பக்கத்தில் இருக்காங்க, இப்போ மதுரையில் இருக்காங்க, இல்லை கோயம்புத்தூர் வேறு சரௌண்டிங்கில் இருக்காங்க, இல்லை சென்னையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் ஃபஸ்ட்டு வாங்கிடுறோம், கொரியரில் ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணித்தரோம். அவங்க ஆன்லைனில் ஜிபே, ஃபோன்பே அது மாதிரி பே பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீ ஷிப். ஆமாம், ஃப்ரீ ஷிப்பிங் வந்து அக்கௌண்ட்லேயும் பண்ணலாம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஷிப்பிங் பண்ணித்தரோம். நம்மளது ஆல் ஓவர் ஏரியா சர்வீஸ் சென்டர் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஏரியாலாம் நம்மளது சர்வீஸ் பாய்ப்பாங்க. இங்கே சேலமில் சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது, செவ்வாப்பேட்டையில். ஸோ சர்வீஸ் அவுட்லெட் இருக்குது, சர்வீஸ் எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ வெளியூரில் இருக்கவங்களுக்குமே சர்வீஸ் ஏதாவது பண்ணணும், ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டாங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அவங்களுக்கு கொரியரில் அமுச்சு விட்றோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இன்னொன்று பேச்சுலர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் ஒரு பிரெட் ஆம்லெட் பண்ணணும், இந்த மாதிரி ஆம்லெட்டில் கூட இப்போ நான் தோசை காமிக்கிறேன். ஸோ இது ஆம்லெட்டும் இதே மாதிரி தான். ஸோ ஆம்லெட் கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லெட் ஆகட்டும், தோசை ஆகட்டும், ஆம்லெட் ஆகட்டும், எல்லாம் மல்டிபிள் ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவை சொல்கிறேன் வேணாலும், 9986683173. அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் முன் நம்பர் கொடுக்குறேன், அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
இப்போ தோசை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆமாம் சார், இப்போ தோசை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் to 20 செகண்ட்ஸில் ஆகிடும் எல்லாமே. ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஆனியன் தோசை கிறிஸ்பியான மசால் தோசை வேணா இதை மூடி விடலாம், இல்லை நார்மலாக ஓப்பனில் வச்சுன்னா ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அப்போ மேலே வந்து இந்த ஸ்டோன் வந்து ஹீட்டில் தான் இருக்கும் இல்லையா? ரெண்டுமே ஹீட்டில் தான் இருக்கும். ஒன்லி இதுவும் இதுவும் தான் பிடிக்கணும். நீங்கள் ஸ்டீல் பாடி சூடு இருக்கும், கை வச்சிடக்கூடாது. கை வச்சால் சூடு இருக்கும், உங்களுக்கு ஷாக் அடிக்கிற பயம் கிடையாது. பட் 100% ஆமாம் சூடு இருக்கும் உங்களுக்கு. 100% உங்களுக்கு எல்லாமே வந்து ஷாக் ப்ரூஃப் ஆகிட்டு, பட் சூடு வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தோசையெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 or 20-15 seconds வந்து ஒரு தோசை அப்படி ரெடி. ஆமாம், ரெடி ஆகிடும் உங்களுக்கு. தோசையும் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஆம்லெட்டும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ண முடியும். மல்டிபிள் ஐட்டம் இப்போ கடலை வேர்க்கடலை எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? இதெல்லாம் ஆமாம் இதுலேயே பண்ணத்தான், கட் பண்ணிவிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது தான். இப்போ வேர்க்கடலாம் பாருங்கள், இது வந்து வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டிட்டு நார்மல் மசாலா கடல் இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். என்னைய வெஜிடபிள்ஸு நீங்கள் ஃப்ரை பண்ணுறது தான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா கடலை வேர்க்கடலை எல்லாமே பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ அபவ் நான் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு 30 items தான் காமிக்கிறேன். இதில் நீங்கள் அபவ் 30 items மேலே பண்ணலாம். இப்போ அரிசிமா ரொட்டி பண்ணிக்கலாம், ராகி ரொட்டி பண்ணிக்கலாம், இப்போ சாண்ட்விச் ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம், பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணலாம். ஸோ எல்லா ஐட்டம் உங்களுக்கு ஆயில் போட்டு பண்ணலாம், வேணாம் தொடர்பு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் உண்டா? ஆஃபர் உண்டு. இது ஆக்சுவலாக வெளியில் விற்கிறது 2975 ஆகுது. ஓகே, இங்கே எக்ஸிபிஷன்ஸ் வச்சு நம்ம 400 rupees ஆஃபர் போட்டிருக்கோம். இப்போ உங்கள் சேனலில் பார்க்குறவங்க அதே 400 rupees ஆஃபர் தரோம். ஸோ 2575 அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சாலும் கொரியர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது சரிங்களா. த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லா பக்கத்திலும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். நம்ம வந்து டெமோ டெலிவரி சார்ஜ் எதுவுமே வாங்குறதில்ல, கொரியர் காசு நம்மளே பே பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடறோம். பட் என்னென்னா சிஓடி கிடையாது, பேமெண்ட் ஆகும் வந்ததுக்கு அப்புறம் தான் டெலிவரி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் ஆமாங்க. பேமெண்ட் பண்ணக்கப்புறம் வந்து வாரண்டி உண்டு அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து 1 year வாரண்டி இருக்குது, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. இது ஜென்ரலாக வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரபிலிட்டி இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாப்டாலா டிவியில் டெலிவரி சைனா ஐட்டம்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து கம்பெனி ப்ராடக்ட், நேஷனல் கம்பெனி தான். நம்ம ரைஸ் குக்கர் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்துருக்கு ஆல்ரெடி, நேஷனல் கம்பெனி பற்றி அதுக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்பளம் பாருங்கள், 2 seconds அப்பளம் சுட்டு அப்பளம் நம்ம நெருப்பில் தீட்டோம் இல்லையா, அது ஆயிலே போடல, ஆயிலே போடல. ஆயில் வேணா டேஸ்ட்டுக்கு ஆயிலும் ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பளம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், 2 minutes கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. சூடாகணும்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஆயில் டேஸ்ட்டுக்கு வேணா இந்த மாதிரி ஆயில் போட்டும் போடலாம். வேணா அப்படி மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பளமும் சுட்டு அப்பளமும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயில் போட்டாலும் நீங்கள் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண முடியும். ஸோ இது ஆயில் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன், அது ஆயில் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ways பண்ணிக்கலாம். அப்புறம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. யா கைஸ் அப்படியே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அப்பளம் போட்டார், கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி ஓகே, தேங்க்யூண்ணா. சரி.